அத்தியாயம் 35. புனல் வெள்ளத்தில் மோக வெள்ளம். போன அத்தியாயத்துல இளஞ்செழியனும் ராணியும் அல்லியோட வீட்டுல டைபீரியஸ சந்திச்சதையும், ராணிய காப்பாத்தியதுக்கு இளஞ்செழியனுக்கு டைபீரியஸ் நன்றி சொன்னதையும், அவங்க மூணு பேரும் அங்கிருந்து புகார்க்கு கிளம்பினதையும், போற வழியில அவங்க இருங்கோவேலோட ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிட்டதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து வீரர்கள் தலைவன் திரைசீலைக்குள்ள தன்னோட தலையை விட்டு மரியாதை இல்லாம ராணிய கைய பிடிச்சு இழுத்ததும் டைபீரியஸ்க்கு உக்கிரமான கோபம் வந்தது. இருங்கோவேலோட வீரர்கள் அந்த வண்டியை சூழ்ந்து இருந்தாலும் குதிரைகளோட கடிவாள கயிறுகள் டைபீரியஸோட கையில தான் இருந்தது. அதை ஒரு முறை இழுத்தா அவனை சூழ்ந்து இருந்த வீரர்களை கீழே தள்ளிட்டு அங்கிருந்து முன்னேறி செல்லலாம்னு நினைச்சு அந்த கயிறுகளை இறுக்கமா பிடிச்சான் டைபீரியஸ். அதை கவனிச்ச ஒரு வீரன், புறவிகளை விரட்டும் முயற்சி பலிக்காது யவன வீரரே, நீங்கள் இன்னும் ஒரு முறை கயிறுகளை இறுக்கி பிடித்தால் என் வால் தயை தாட்சண்யமின்றி உமது இதய ரத்தத்தை குடித்து விடும் சொல்லிட்டு அவனோட வால் டைபீரியஸோட மார்புல அழுத்தி பிடிச்சுக்கிட்டே இன்னொரு வீரன் கிட்ட டைபீரியஸ் கையில இருந்து கடிவாள கயிறுகளை நீக்க சொன்னான். அதை எதிர்பார்க்காத டைபீரியஸ் ராணியோட கதி அதோ கதின்னு நினைச்சு தன்ன மாதிரியான ஊர் கடற்படை தலைவனுக்கு முன்னால யவனராணி சிறைப்பட்டா அதை விட பெரிய அவமானம் அவனுக்கு ஏற்பட முடியாதுன்னு நினைச்சு கவலைப்பட்டான். இந்த சமயத்துல வண்டிக்குள்ள பேசாம உட்கார்ந்திருந்த இளஞ்செழியனை சபிக்கவும் தொடங்கினான் டைபீரியஸ். வண்டிக்குள்ள தலையை நுழைச்ச வீரர்கள் தலைவன் கொஞ்ச நேரத்துல எதனாலேயோ வண்டிக்குள்ள போய் திரும்ப தலையை மட்டும் வெளியில நீட்டி, டேய், இவரிடம் ஏதோ ஓலை இருப்பதாக சொன்னாரே, அதை வாங்கி படியுங்கள்னு உத்தரவு போட்டான். அந்த ஓலையை பற்றி நமக்கு என்ன கவலை தலைவரே, நமக்குத்தான் உத்தரவு திட்டமாய் இருக்கிறதேன்னு சொன்னான் ஒரு வீரன். அதுக்கு காவலர் தலைவன், சொல்கிறபடி செய், நமது உத்தரவை போலவே இவர்கள் அதிகார ஓலையும் திட்டமானதா இருந்தால் பேரமைச்சரின் சீற்றத்திற்கு நாம் இலக்காக வேண்டியிருக்கும்னு சொன்னான். அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாதுன்னு டைபீரியஸ், இதை பற்றி அனாவசிய சர்ச்சை எதற்கு, ஓலையை தருகிறேன் பாருங்கள்னு தன்னோட கச்சையில இருந்த ஓலையை எடுத்து காவலர் தலைவன் கிட்ட நீட்டினான். காவலர் தலைவன் திரைசீலைக்கு முன்னாடி வந்து டைபீரியஸ் பக்கத்துல வண்டி ஓற்று இடத்துல உக்காந்துகிட்டு ஓலையை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சான். திரும்ப, சரி, இவரிடம் இருக்கும் வாளை அகற்றுங்கள், அந்த கடிவாள கயிறுகளை என்னிடம் கொடுங்கள், வண்டியை நான் ஓட்டி வருகிறேன், காவலுக்கு இருவர் இருந்தால் போதும், மற்றவர் முன் சென்று பேரமைச்சரிடம் இவர்கள் சிறைப்பட்டதை அறிவியுங்கள்னு சொல்லிட்டு கடிவாள கயிறுகளை தன்னோட கையில வாங்கிக்கிட்டான். ஓலையை படிச்சுட்டு காவலர் தலைவன் தங்களை போக விட்டுருவான்னு பார்த்தா அவன் வண்டி ஓட்ட உக்காந்துகிட்டானேன்னு கவலைப்பட்ட டைபீரியஸ், காவலர் தலைவரே, ஓலையை படித்தீர் அல்லவான்னு கேட்டான். ஒரு முறைக்கு இருமுறை படித்தேன்னு சொன்னான் காவலர் தலைவன். இந்த நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் செல்ல, யாரை வேண்டுமானாலும் அழைத்து செல்ல அந்த ஓலை எனக்கு அதிகாரம் அளிக்கிறது. உண்மை, அப்படி இருந்தும் ஏன் எங்களை போகவிட மறுக்கிறீர் கேட்டான் டைபீரியஸ். உங்கள் ஓலையை போலவே என்னிடமும் ஓர் ஓலை இருக்கிறது, வேண்டுமானால் படித்து பாருங்கள் சொல்லிட்டு தன்னோட மடியில இருந்த ஓலையை எடுத்து டைபீரியஸ் கிட்ட நீட்டினான் காவலர் தலைவன். அந்த ஓலையை படிச்சு பார்த்த டைபீரியஸோட முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிச்சது. அதை கவனிச்ச காவலர் தலைவன் சத்தமா சிரிச்சுக்கிட்டே, அந்த ஓலையும் யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் கொண்டு போக எனக்கு அதிகாரம் அளிக்கிறது இல்லையா கேட்டான். ஆம் வெறுப்பா சொன்னான் டைபீரியஸ். அதனால் உங்களை கொண்டு போகிறேன் உறையூர் சிறைச்சாலைக்கு, உங்களை எங்க வேண்டுமானாலும் கொண்டு போக ஓலை அதிகாரம் அளிக்கிறது அல்லவா ஏளனமா கேட்டான் காவலர் தலைவன். அந்த காவலர் தலைவனோட நடவடிக்கை எதுவுமே பிடிக்காம வெறுப்பா அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு உக்காந்துருந்தான் டைபீரியஸ். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உறையூரையும் புகாரையும் இணைக்கிற நெடுஞ்சாலைக்கு வந்தாங்க. அப்ப பொழுது விடிகிற நேரம் ஆகி இருந்தது. கீழ்வானம் மெதுவா வெளுக்க தொடங்கிச்சு. அதை கவனிச்ச காவலர் தலைவன் அவன் கூட வந்த ரெண்டு வீரர்களையும் பார்த்து, நீங்கள் இருவரும் நேராக அரண்மனைக்கு செல்லுங்கள், நான் இந்த பாதை வழியாக வருகிறேன் சொன்னான். ஏன் தலைவரேன்னு கேட்டான் ஒரு வீரன். அதை கேட்டு கோபப்பட்ட காவலர் தலைவன், காரணம் என்னையா கேட்கிறாய், உத்தரவிட்டவர்களை கேள், மன்னரின் எல்லைப்புற மாளிகைக்கு ராணியை அழைத்து வரும்படிதான் எனக்கு உத்தரவுன்னு சொன்னான். அதுக்கு மேல காவலர் தலைவனை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு அந்த ரெண்டு வீரர்களும் அரண்மனை சாலையை நோக்கி திரும்பினாங்க. அவங்க போனதும் கொஞ்ச தூரம் பக்கத்து பாதையில அந்த வண்டியை ஓட்டிட்டு போன காவலர் தலைவன் கொஞ்ச நேரத்துல வேற பக்கம் திரும்பி நெடுஞ்சாலைக்கு வந்தான். எந்த காரணத்தினால அவன் வண்டியை திருப்புறான்னு ஒன்னும் புரியாம பார்த்தான் டைபீரியஸ். பெருஞ்சாலையில ஏறி வண்டி கொஞ்ச தூரம் போனதும் ஒரு புறமாக வண்டியை நிறுத்துன்னு இளஞ்செழியனோட குரல் உள்ளே இருந்து கேட்டது. அந்த உத்தரவுபடியே காவலர் தலைவன் வண்டியை நிறுத்தினதும் அவனோட கச்சைய வாளோடு சேர்த்து திரைசீலைக்குள்ள இழுத்தான் இளஞ்செழியன். டைபீரியஸ்க்கு அப்பதான் ஓரளவுக்கு என்ன நடந்திருக்கும்னு புரிய ஆரம்பிச்சது. வண்டி நின்னதும் உள்ள இருந்து கீழே குதிச்ச இளஞ்செழியன் காவலர் தலைவனையும் இறங்க சொல்லி, சற்று இந்த புறம் வருகிறீர்களா அவனை அழைச்சுக்கிட்டு மரங்கள் இருந்த மறைவான பகுதிக்கு போனான்.
கொஞ்ச நேரத்துல காவலனோட ஆடைய போட்டுக்கிட்டு கடிவாள கயிற பிடிச்சுக்கிட்டு வண்டிய புகாரோட பெருஞ்சாலையில வேகமா செலுத்தினான் இளஞ்செழியன். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த டைபீரியஸ் மௌனத்தினால் பலன் இருக்கிறது படைத்தலைவரே பாராட்டினான். மௌனம் எல்லாவற்றையும் சாதிக்க வல்லது என்று ஒரு வடமொழி பழமொழி இருக்கிறது யவன தலைவரே சொன்னான் இளஞ்செழியன். பேரமைச்சர் ஓலையை பற்றி கூறி நான் எத்தனை மிரட்டியும் வீரர்கள் கேட்கவில்லை சொன்னான் டைபீரியஸ். அதை பார்த்துதான் பேச்சு பயனில்லை என்று தீர்மானித்தேன் சொன்னான் இளஞ்செழியன். வண்டியின் பின்புறம் வந்து அத்தனை அநாகரிகமாக காவலர் தலைவன் நடந்து கொள்வான் என்று நான் நினைக்கவில்லை. நினைக்கிறபடி எதுவும் நடப்பதில்லை யவன தலைவரே. அவன் அநாகரிகமாக நடப்பான் என்று நீங்களும் நினைக்கவில்லை. அந்த அநாகரிகத்தின் விளைவு என்னவென்பதை அவனும் நினைக்கவில்லை. ஆமாம், அவன் அப்படி முன்பின் யோசிக்காமல் அநாகரிகமாக மூடு வண்டிக்குள் தலையை நீட்டிராவிட்டால் நமக்கு விமோச்சனமும் இருந்திருக்காது சொன்னான் இளஞ்செழியன். வாஸ்தவம், நிலைமையை நன்றாக சமாளித்திருக்கிறீர்கள் சொன்னான் டைபீரியஸ். தலையை தானாக கொண்டு வந்து அவன் நீட்டிய பின்பு நான் செய்த எதிலும் சாமர்த்தியம் என்ன இருக்கிறது? தலையை உள்ளே நீட்டியதும் ஒரு கையால் அவன் கழுத்தை அழுத்தி மற்றொரு கையால் என் குருவாளை அவன் கழுத்தில் தடவினேன். பேசாமல் உள்ளே ஏறி ஒழுங்காக நடந்து கொள்ளும்படி அவன் காதில் சொன்னேன். அவன் வண்டியில் ஏறினான். இருபுறமும் மூடப்பட்ட வண்டியின் உள்ளே குருவாளின் சன்னிதானத்தில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டான் காவலர் தலைவன். அவன் திரைசீலை முன்பு வந்து கடிவாள கயிறுகளை பிடித்து கொண்ட சமயத்திலிருந்து இங்கு வரும் வரை என் குருவாள் அவன் முதுகுப்புறத்தில் ஊன்றி எந்த நிலையையும் சமாளிக்க தயாராய் இருந்தது. என் இஷ்டவிரோதமாக அவன் எதை செய்திருந்தாலும் அதே வினாடி அவன் பிணமாயிருப்பான். ஆபத்தில் இருக்கும் எந்த மனிதனுக்கும் மூளை துரிதமாக வேலை செய்கிறது யவன தலைவரே. ஆகவே தன் பிராணனை காப்பாற்றிக் கொள்ள எத்தனை சாமர்த்தியமாக நடந்து கொள்ள முடியுமோ அத்தனை சாமர்த்தியமாக நடந்து கொண்டான் காவலர் தலைவன். பிராண பயம் யாரை விட்டதுன்னு நடந்தது விளக்கினான் இளஞ்செழியன். அதை கேட்டு டைபீரியஸ்க்கு இளஞ்செழியன் மேல இருந்த மதிப்பு முன்னை விட 1000 மடங்கு அதிகமாச்சு. எத்தகைய அபாயமான நிலையையும் புத்தி தெளிவாலும் நிதானத்தாலும் தனக்கு அனுகூலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த இத்தகைய விரோதியை எப்படி வெற்றி கொள்ளப் போகிறோம் நினைச்சு சலிச்சுக்கிட்டான் டைபீரியஸ். அதே சமயத்துல இளஞ்செழியன் அந்த வண்டிய வாய் வேகத்துல பறக்க விட்டான். ஒரு ஜாமத்துல காவிரி கரையோரமா ஒரு சத்திரத்துல வண்டியை நிறுத்திட்டு அங்க 3 பேரும் ஓய்வு எடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் புகார நோக்கி கிளம்பினாங்க. இப்படியே 3 நாள் நிறைய காட்டு பாதைகளையும் நாட்டு சாலைகளையும் தாண்டி புகார நெருங்கியதும் இனி வண்டி தேவையில்லை, படகில் செல்லலாம்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தினா இளஞ்செழியன். புகார் பக்கத்துல வந்ததும் இளஞ்செழியனுக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்தது. இன்னும் ஒரே நாழிகை, அதோ உள்ள வானகரையை அடைந்து விடலாம் ராணின்னு சந்தோஷமா சொன்னான் இளஞ்செழியன். டைபீரியஸ் எதுவுமே பேசாம மௌனமாவே இருந்தான். இளஞ்செழியன் ஒரு படகோட்டிய கூட்டிட்டு வர கிளம்பினான். அந்த சமயத்திலையும் ராணிய அழைச்சிக்கிட்டு வேற எங்கேயாவது தப்பிக்கவோ இளஞ்செழியனுக்கு எதிரா நடவடிக்கையில ஈடுபடவோ எந்த முயற்சியும் எடுக்காத டைபீரியஸ பார்த்து ஆச்சரியப்பட்ட ராணி, டைபீரியஸ் படைத்தலைவனுக்கும் நமக்கும் இப்பொழுது தூரம் அதிகமா இருக்கிறதேன்னு சுட்டியும் காட்டினான். அதை கேட்டும் தப்பிச்சு போக எந்த முயற்சியும் செய்யாம சிரிச்சுக்கிட்டே, உண்மைதான் ராணி, ஆனால் நாம் தப்பியது படைத்தலைவரால். இப்பொழுது நாம் அவர் வசம் இருக்கிறோம். இந்த சமயம் அவர் நம்மை நம்பி தனிமையில் விட்டு சென்றிருக்கிறார். வீரனாய் இருப்பவன் இன்னொரு வீரனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான். போரிடலாம், ராஜதந்திரத்தில் இறங்கலாம், இரண்டையும் யவனர் அறவழி அனுமதிக்கிறது. ஆனால் நன்றி கொள்ளுதல், நம்பிக்கை மோசம் செய்தல் இரண்டையும் அனுமதிக்கவில்லை சொன்னான் டைபீரியஸ். டைபீரியஸோட பேச்ச கேட்டு ராணி ரொம்ப சந்தோஷப்பட்டா. இளஞ்செழியன் படகு ஏற்பாடு செஞ்சதும் அவங்க 3 பேரும் படகுல ஏறி காவிரியில பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. 3 நாள் பிரயாண அலுப்புல சோர்ந்து போய் அந்த படகுலேயே தூங்கினான் இளஞ்செழியன். அவன் தூங்கியதும் ராணி அவனோட தலையை தூக்கி தன்னோட மடியில வச்சுக்கிட்டா. ரொம்ப நேரமா நிம்மதியா தூங்கிட்டு இருந்த இளஞ்செழியன் கண் விழிச்சப்பதான் அவன் இருந்த சூழ்நிலையே வேற, ஏன் உலகமே வேறன்றத உணர்ந்தான். தன்னோட வாழ்க்கை இத்தனை கேவலமான பாதையில திரும்பிடுச்சேன்னு நினைச்சு தலையில இடிவிழுந்த மாதிரி உட்கார்ந்திருந்தான் தமிழகத்தோட மாபெரும் வீரனான யவனர் கப்பல்ல சிறைப்பட்டு கிடந்த இளஞ்செழியன். அதே சமயத்துல ராணியோட வாழ்க்கையிலையும் மாறுதல் ஏற்பட்டு யவனராணி வரலாற்றோட 2ஆம் பாகத்தை துவக்கி வச்சான் டைபீரியஸ். அவன் புகார் வசந்த மாளிகையில சத்தமா ராணிய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இளஞ்செழியன் எப்படி யவனர் கப்பல்ல சிறைப்பட்டான், ராணிய பார்த்து டைபீரியஸ் சிரிக்க காரணம் என்னன்னு அடுத்த அத்தியாயத்துல பார்த்தான்.